சற்றுமுன் துப்பு துவங்கியது மாணவி விவகாரத்தில் 70 வயது சுல்தானை அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாணவி பிரச்சனையில பாத்தீங்கன்னா 70 வயது சுல்தான்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த மனுஷன் சில்மிஷத்துல ஈடுபட்டு இருக்கிறதா இந்த மனுஷனை தூக்கி இருக்காங்க, தட்டி தூக்கி இருக்குது, சுற்றி வளைத்து காவல்துறை கைது பண்ணி சொல்லணும். இந்த சுல்தான் பாத்தீங்கன்னா மாணவியோட பக்கத்து வீட்டுல வசிக்கிற நபரா இருந்திருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா கோவில பாத்தீங்கன்னா கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம், ஒரு மாணவி வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பள்ளியோட அந்த ஆசிரியர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கல்லூரியோட தலைமை ஆசிரியர் யாரோ ஒருத்தருங்க ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அது என்ன ஜாக்சன் தெரியல, அந்த பெண்மணி அவங்களையும் கைது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து இன்னும் துப்பு தொடங்காம இருந்துச்சு. இப்போ வந்து சமீபமா ஒரு கடிதம் சிக்கியிருக்க சொல்றாங்க. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அந்த மாணவியோட மாணவி தோழியோட அப்பா, அப்புறம் அந்த மாணவியோட பக்கத்து வீட்டுல வசிக்கிற சுல்தான் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அவரு இந்த லெட்டர் கிடைச்சதுமே சுத்தி வளைச்சு போலீஸ் காவல்துறை வந்து தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். எது எப்படியோ 9 மாசமாக துப்பு தொடங்காத இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து துப்பு தொடங்கி காவல்துறை அதிரடியா நடவடிக்கை எடுத்ததுக்கு நம்முடைய காவல்துறைக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். என்னைக்குமே தமிழ்நாடு காவல்துறை அண்ணாச்சி சொல்ற மாதிரி பெஸ்ட் 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 தான் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல, நம்ம வாழ்த்தியே ஆகணும், பாராட்டி ஆகணும். பரவாயில்ல, இது போன்ற சம்பவங்கள்ல காவல்துறை ஒவ்வொரு கண்கொத்தி பாம்பா அவங்க வந்து வழக்கு கைது நடவடிக்கை எடுக்கிறது வந்து நம்ம வந்து வரவேற்றாகணும். இதன் மூலமா பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. இது வந்து நம்ம காவல்துறைக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். அவர் நேரத்தை பார்த்தீங்களா இதான் விதிங்கிறது எப்படியாவது கொண்டு விட்டோம். நன்றி.